ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜூலை மாதத்துக்கான அக்கமடேஷன் புக்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, திருப்பதி அண்ட் திருமலா ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்கமடேஷன் ரிலீஸ் பண்ணி ரெண்டுமே வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டேட்ஸுக்கு மட்டும் திருப்பதியில் அவைலபிலிட்டி இருக்குது, அண்ட் திருமலாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறப்ப சப்போஸ் யாராவது ரூம் கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த டேட்டுக்கு மட்டும் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும், தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூலை மாதம் உங்களுக்கு ரூம்ஸ் தேவைப்படுது, ஆன்லைனில் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ லாகின் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க, கிடைக்கிறப்போ நீங்கள் டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க. திருப்பதியில் இப்போ கொஞ்சம் டேட்ஸ்க்கு அவைலபிலிட்டி இருக்குது, தேவைப்படுறவங்க உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க ஜூலை மாதத்துக்கு. அண்ட் இப்போ இருக்க திருமலாவோட கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து வீக்கெண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் திருப்பதிக்கு நீங்கள் போக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற வீக் டேஸில் வந்து போக. நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 300 ரூபாய் தரிசனம் டிக்கெட்டோ இல்லை சேவா டிக்கெட்டோ, நீங்கள் எந்த தரிசனம் டிக்கெட் வச்சுருந்தாலும் நீங்கள் தரிசனத்துக்கு வந்து போகலாம். மினிமம் வந்து 2 ஹவர்ஸில் இருந்து மேக்ஸிமம் 5 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் தரிசனம் வந்து பார்த்துடலாம். ஸோ எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் நாங்கள் எப்படி திருமலைக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்து தரிசனம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கீழே திருப்பதியில் ஃப்ரீ டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க 3 இடத்துல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா க்யூ வந்து நிற்பாங்க சாட்டர்டே சண்டே ஆனால் கொஞ்சம், பிகாஸ் மே மாதம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால லைன் வந்து ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த டிக்கெட் உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் தரிசனம் வந்து பார்த்துடலாம். ஸோ கீழே திருப்பதியில் உங்களுக்கு விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு அண்ட் கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரீஸ், ஸோ இந்த 3 இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் 4 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, டிக்கெட்ஸ் இருக்க வரைக்கும் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிக்கெட் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மறுநாளைக்குரிய ஸ்லாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் நாளைக்கு மறுநாள் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து தரிசனம் வந்து பண்ணலாம். அதே மாதிரி நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் கொடுக்குறாங்க. அலிப்பிரிமேட்டு வழியாக நீங்கள் நடந்து வர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டும் வந்து ஏர்லி மார்னிங்கே கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டிக்கெட் இருக்க வரைக்கும் தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க அந்த டிக்கெட்ஸும் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ எந்த ஒரு தரிசனம் டிக்கெட்டுமே இல்லாமல் நீங்கள் திருப்பதிக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தரிசனம் வந்து பார்க்குறதுக்கு மினிமம் 20 மணி நேரத்துலேருந்து 25 மணி நேரம் போல் ஆகுது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லைனில் நின்று நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுப்பாங்க, அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ உங்களோட ஸ்லிப்பில் மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரிக்கான டைமிங் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி டைமிங் வந்து போட்டிருப்பாங்க, இன்றைக்கி டேட்டை டைமோடு போட்டிருப்பாங்க. அந்த டைம் ஸ்லாட்க்கு அப்போ நீங்கள் கரெக்டாக ரீஎன்ட்ரிக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே சாமி பார்த்துட்டு வந்து வந்துடலாம். 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து அப்போ இருக்க க்ரௌடு பொறுத்து நீங்கள் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து வந்துடலாம். ஸோ அதனால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தரிசனம் டிக்கெட்டுமே இல்லாமல் போகிறவங்களுக்கு ஒரு குட் சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் லைனில் நின்று கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் போல் ஆகும் அதுக்கு மட்டும். ஸோ அந்த டிக்கெட் வந்து நீங்கள் அந்த என்ட்ரி வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லிப்பை வச்சு நீங்கள் மறுபடியும் வந்து போய்க்கலாம். ஸோ அதுக்கும் வந்து என்ட்ரி பாயிண்ட் தனியாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்லிப்பை வச்சுருக்கோம். ஸோ இங்கே எங்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரிக்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ நீங்கள் கம்பார்ட்மெண்ட்லேயே 10 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரீ தரிசனத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னாலும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு வந்தும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மற்ற பக்தர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.